ஹே ஹாய் மை டியர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அரங்கேற்றம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோவுக்கு பேர் வச்சுட்டு பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதை தவிர மற்ற எல்லாமே காட்டிட்டு இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்னா, அரங்கேற்றம் அப்படிங்கிறது ஒரு கல்யாணம் அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்றாங்க. அதனால வெறுமனே ரெண்டு குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதை மட்டும் காட்டாம அதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதுக்கு எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, அதுக்காக எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அதுக்குள்ளார விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் நான் இத்தனை நாள் காட்டிட்டு வந்தேன். 24ஆம் தேதி நடந்த அரங்கேற்றத்துக்கு முத நாள், அதாவது April 23 நடந்த ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் இப்ப நீங்க பார்க்க போறது. இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நாளைல இருந்து வரப்போற கண்டென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா ராணி சீதை ஹால்ல April 24ஆம் தேதி எனக்கு என்ன நடந்ததுங்கிறத மட்டும் தான் நான் போட போறேன். சோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல். இன்னைக்கு வந்து April 23rd, நாளைக்கு தான் எங்களோட ஸ்பெஷல் டே அரங்கேற்றம். நாளைக்கு ரெடி ஆகணும்ல, அதுக்கு போய் சீக்கிரமா தூங்கிட்டு சீக்கிரமா அதுக்கு எந்திரிச்சு இது பண்ணலாம்னு பார்த்தா அப்பா டக்குன்னு கூப்பிட்டாரு, எதுக்குன்னு தெரியல. இப்போதான் ரிஹர்சல் முடிச்சிட்டு வேற வந்தோம். வந்தவே வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கால் பண்றாரு, டே புது வீட்டுக்கு வாடா, மேல வாடா அப்படின்னு சொல்றாரு. சரி வந்து பாத்து, என்னடா இவ்வளவு டார்க்கா வச்சிருக்கீங்க, சரி லைட்டா பின்னா லைட்டா போட்டு வச்சிருப்பாங்க, ஆன் பண்ண. இத விட இன்னொரு என்ன இது பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கு எல்லாரும் சேர்த்து. என்ன பண்றது, சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க எல்லாம் சஸ்பென்ஸா பிளான் பண்ணி இவங்க எல்லாம் வர வச்சிருக்கோம். சோ என்னன்னா, என் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக இவங்க எல்லாம் திருச்சியில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறது வேற விஷயம். ஜென்ரலாவே குழந்தைங்களுக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் பெரியவங்களுக்குதான் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த வேலை இந்த வேலை ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி சின்ன குழந்தைங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அவங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்க்கு முன்னாடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்மெண்ட், இப்ப அரங்கேற்றம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய கமிட்மெண்ட் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு முன்னாடி அவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு சின்ன முயற்சி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த டாஸ்க் சூப்பரா பண்ணி முடிப்பாங்க. இப்போ அந்த ரிலாக்ஸ் பண்றது அப்படிங்கறது என்ன வேணா இருக்கலாம். பெரிய ஹோட்டல கூட்டிட்டு போய் விருந்து வைக்கணும்னோ, இல்ல ஒரு ஒரு பப் போகணும், கிளப் போகணும், அதெல்லாம் கிடையாதுங்க. தனக்கு புடிச்சவங்கள சர்ப்ரைஸா கொண்டிருந்ததுக்கே இந்த குழந்தைங்க முகம் எவ்வளவு அழகா வந்து சந்தோஷமா இருந்தது பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நமக்கு பிடிச்சவங்கள சர்ப்ரைஸா கொண்டு நிறுத்துறதா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலே குழந்தைங்க அந்த ஸ்ட்ரெஸ் இருந்து வெளியே வந்து அந்த கமிட்மெண்ட் சூப்பரா பண்ணுவாங்க. சோ இந்த ரெண்டு செல்ல குட்டிகளை நாளைக்கு அரங்கேற்றத்தை எப்படி பண்ணுவீங்க? நாளைக்கு April 24 அரங்கேற்றம், பட் இந்த கண்டென்ட் ஏத்தும் போது கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். போதுங்க, ஒரு வாரமா அரங்கேற்றம் அரங்கேற்றம் அரங்கேற்றம்னு ட்ரெஸ் பர்ச்சேஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டாச்சு. அதனாலதான் இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் லேட்டா நாங்க போட போறோம். பட் எனிவேஸ், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அரங்கேற்றத்துக்கு முத நாள் லாரா ராகாவை நாங்க எப்படி எல்லாம் கூல் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்துட்டே இருங்க. இப்போ திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம்ங்கறதையும் பாருங்க.
சோ இப்போ வந்து லாரா ராகாவோட அரங்கேற்றத்துக்காக நாங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக இப்ப நாங்க திருச்சியில இருந்து வந்திருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான இது வரைக்கும் இந்திய தொலைக்காட்சிகள்ல யாருமே விளையாடாத ஒரு பயங்கரமான முற்றிலும் புதுமையான ஒரு விளையாட்டு அந்தாட்சரி அப்படிங்கிற ஒரு விளையாட்டை வந்து கிட்டத்தட்ட 500 வருஷமா விளையாண்டு இருக்காங்க. அதே விளையாட்டை தான் விளையாட போறோம். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், இந்த டீம்ல உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த டீம் வந்து இந்த டீமோட பேர் லாரா டீம். எல்லாரும் பேர் சொல்லுங்க. நான் ஒருத்தர் இல்ல, நான் வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த டீமோட ஆங்கர் நானு. சோ இவரோட பேர் சொல்லுங்க. வெங்கடேஷ், அஸ்வின் குமார், ராகா, மணிமேகலை. சோ இந்த டீமா அந்த டீமாங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நாங்க டைம் கொடுக்க போறோம். டக்கு 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 இப்ப பாட்டு எப்படி ஆரம்பிச்சு பாடுறோம் பாருங்க. சோ இப்ப வந்து மணி கரெக்டா பாத்தீங்கன்னா 9:05 ஆகுது. இப்ப இருந்து இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றோம். 5 நிமிஷத்துக்குள்ளார ரெண்டு டீம்ல யாரு வந்து அதிகமா விடாம பாடினாங்க அப்படிங்கிறது. சோ இப்ப வந்து லாரா டீமுக்கு கொடுக்க போற பாட்டு, நான் சொல்ற பாட்டு வந்து அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாடி ஆகணும். அந்த பாடி முடிக்கிற ஒரு வரியில இருந்து இவங்க ஆரம்பிக்கணும். இதுதான் அந்தாட்சரியோட பயங்கரமான ரோல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு பீஸ் படத்துல இருந்து ஜாலியோ ஜிம்கானா. ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேட்டுக்கிறேன். அது உன்னாலே உன்னாலே பாடுறா. நீதானே நீதானே சத்தம் டா இம்டா ரொம்ப பண்ணுற மைனா மைனா நெஞ்சுக்குள்ள ரொம்ப பண்ணுது. அதுக்கப்புறம் உனக்கு வரி தெரியல, அதனால நீங்க பண்ணுற ஒன் செகண்ட். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. மே மே 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். மேகம் கரக்குது கண்ணென்று ஒன்று நெஞ்சென்று ஒன்று ஒன்று. One second, two second.
3 seconds, 4 seconds, 5 seconds, 1 second, 2 seconds. இனிதே வந்து இந்த அந்தாட்சரி ரவுண்ட் வந்து முடிவுக்கு வந்தது. இந்த அந்தாட்சரி ரவுண்டோட வின்னர் இஸ் ராகா சி. அவ்வளவுதாங்க. என்னன்னா இவ்வளவு நேரம் பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ் லைட்டு இவ்வளவு நேரம் பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், எல்லாரும் வரணும், எல்லாமே சிறப்பா நடக்கணுங்கிற ஒரு ஒரு டென்ஷன்ல இருந்து கொஞ்ச நேரம் அடுத்தடுத்து ராக் என்ன பாட்டு பாடுறது, சூக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாங்களே, இவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன ரிலீஃப். அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அந்த தாட்ஸ் ஓகே, பட் அதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு அவங்களை சந்தோஷப்படுத்தி விட்டா அவங்க செம்மையா இருப்பாங்க. இன்னொரு கேம் பண்ண போறோம், வாங்க என்னன்னு பாக்கலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜோடி நம்பர் 12. ஜோடி நம்பர் 1 அப்படின்னு விஜய் டிவியில வந்த ஷோல தான் நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபெமிலியரான, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கால் உடச்சு இவங்களை தூக்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணோம். இந்த ஜோடி நம்பர் 1 இன்னைக்கு நாங்க பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா நாளைக்கு எங்க பிள்ளைங்க மிகப்பெரிய ஒரு அரங்கேற்றத்தை பண்ண போறாங்க. சோ அவங்களால மட்டும்தான் ஆட முடியும். அவங்க எப்பவுமே ஒரு திமிருல இருக்காங்க, அந்த திமிரை உடைக்கிற மாதிரி இன்னைக்கு அட்டகாசமா நம்மளோட 12 ஜோடிஸ் இவங்க தான், இவங்க தான். இதுக்குள்ள நம்ம ஜோடி ஜோடியா பிரிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஜோடியா யாரை கூப்பிடலாம் தா? நாகலட்சுமி சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப கடுமையான ஒரு டஃப் குடுக்கறதுக்கு அடுத்த பேர் யாரு? லாரா சொல்லுங்க. சத்யா, ஓகே சூப்பர். சத்யா போது ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டர் வெங்கடேஷ் தான். சோ வெங்கடேஷ், நீங்க டான்ஸ் ஆட போறது பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பெரும் காத்துதான் வருது.
இல்ல பாட்டு மறக்க மனம் கூடுதில்லையே இங்கே எடு பழகி மஞ்சள் பழகி கள்ளக்கீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே நடக்க போதுங்கறத பாப்போம். வெல்கம் பேக் டு ஜோடி நம்பர் 12. சோ இப்போ வந்து வரதராஜ் அண்ட் அவரோட வைஃப் நாகலட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்க மிரண்டு போயிருந்த நிலைமையில, ஐயோ பக்கத்துல இந்த கோயங்கரை காணோம், அவ ஏதாவது கவுண்டர் எடுப்பான்னு பார்த்தா அவ பின்னாடி போயிட்டா. அண்ட் வெங்கடேஷ் அண்ட் சத்யா வந்து வளைச்சு 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 ஆடி இன்னைக்கு ஷோவை வேற லெவல் கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலே லாரா ராகாக்கு அரங்கேற்றத்துக்கு ஒரு செம்ம டப்பா தான் இருக்க போது. நீ சொல்லு, அடுத்த இதை விட யங் கப்பல் ஒருத்தவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இன்ஃபேக்ட் இங்க இருக்க எல்லாருமே அந்த கப்பலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கும் தெரியல, அவங்களுக்கு கால வலி, அவங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இளம் தம்பதியருக்கு நான் டஃப் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, சொன்ன மாதிரி வச்சு போ, கட் பண்ணிக்கலாம். சொன்னும் போது பாட்டு போடுங்க, கட் பண்ணிக்கோங்க. கிட்டக்கு வாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பேர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறத பாக்கலாம். இந்தாங்க கை பிடிச்சிக்கோங்க. இப்பதான் சொன்னேன் அந்த கப்பல் பாட்டுங்கிறதால நீச்சல் அடிச்ச போறோம். ஓகே, ரியலி இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். முடிஞ்சிருச்சுங்க, பாட்டு முடிஞ்சிருச்சு, பாட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ டீமோட வின்னர் யாருங்கிறத சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், உண்மையிலேயே வந்து கால வலி இருந்தாலும் தன் கணவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவோட பண்ணதால மணிமேகலை எங்க அம்மாவும் சரி, மிஸ்டர் கணேஷ் எங்க அப்பாவும் சரி, பட்டே கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு இந்த டான்ஸ் காம்படிஷனோட வின்னர் வந்து வரதராஜா வெங்கடேஷன் பார்க்கும் போது இல்லவே இல்ல, ஒரு 60 வயசு ஆனாலும் எங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா காட்டுவோன்னு பட்டையை கிளப்பினா மிஸ்டர் கணேஷன்.
ஓகே சூப்பர். இப்போ வந்து ஓகே அரங்கேற்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. இப்போ நாங்க போய் லாரா ராகாவை தூங்க வச்சாதான் நாளைக்கு காலையில நிம்மதியா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்ப குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடாம இருந்தா தப்பாயிடும். அதனால பெரியவங்க எல்லாம் பின்னாடி போய்க்கோங்க. குழந்தைங்கன்னா நானு தேவு எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட போறோம். எல்லாருமே சேர்ந்தாடலாம். ரெடி ஒரு சாங் போடுங்க. என்ன சாங்? அதுல எடுத்து வச்சிருக்கேன், ரெடியா வச்சிருக்காங்க அம்மா. போடுங்க. என்ன பாட்டுமா? கம் ஆன். சோ இப்போ வந்து இந்த 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 ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல போடலாம்டா. குழந்தைங்களுக்கு வந்து நான் என்ன புரிய வச்சேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம நினைச்சா அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைச்சி விடலாம். மேலும் மேலும் நல்லா படிங்க நல்லா படிங்க அப்படின்னு போட்டு உங்க தலையில வச்சு போட்டு அழுத்தாம இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களை ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உண்மையிலே கலக்குவாங்க. அண்ட் இந்த சாங் கூட நாங்க முடிச்சுக்கிறோம். மறந்துடாம லாரா ராகாவோட அரங்கேற்றம் சூப்பரா நடக்கணும் அப்படின்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்க எல்லாம் இப்ப சாங் போட போறோம். ரெடி த்ரீ. அது போட்டோட யூடியூப் போட்டோட ஒரு விளம்பரம் வரும். இதான் எங்களோட ஸ்பீக்கர். அதுக்கு வேற வழியே இல்ல. அதனால ரெடி லாரா ஆங்க. நான் சொல்றேன் 3 2 1. ஐயாறு எல்லோரும் மா பாப் பக்கத்துக்குடணும். ஐடி போட்டு ஐயாரே 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 ஐயாரே.